சில மாதங்களுக்கு முன்பு மதிப்பிற்குரிய சீமான் அவர்களுக்கு ஒரு நேர்காணலுக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன். உடனே நான் பண்ணாங்க, நேர்காணல் வரும் சனிக்கிழமை வச்சுக்கலாம் சொன்னாரு. நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒரு போன் வருது, என்ன கேள்வின் குடுத்துட்டீங்கன்னா அண்ணா ரெடி ஆயிடுவாரு, நாளைக்கு காலை நம்ம இன்டர்வியூ வச்சுக்கலாம். நான் என்னமோ உன பெரிய ரவுடில நினைச்சேன். பில்டிங் ஸ்ட்ராங், பேச மாட்டேன், கொஞ்சம் வீக். என்னங்க இப்படி கேக்குறீங்க? என்ன கேள்வின் குடுத்துட்டீங்கன்னா அண்ணா ரெடி ஆயிடுவாரு. இந்த நோகாம நொங்கு திங்கிறது கூசாம கிச்சிச்சு மூட்டதெல்லாம் என்கிட்ட வேணாம். ஏன்னா நான் சீமானை ஒரு மிகப்பெரிய போராளியாக, ஒரு மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்டவராக, பல கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கிறேன். பிஜேபியில அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு முக்தார்ட்ட இன்டர்வியூ பண்ணும் போது ஒரு 10 பேரை கூப்பிட்டு பிஜேபி இருந்து போலாம், எதுக்கு செருப்படி வாங்க, எப்படியும் இடக்க விடுமா கேட்பாரு, மோடியை பத்தி பேசுவாரு, பேசும்போது என்ன பண்ணுங்க கேமரா ஆன் பண்ணிடுங்க. ஆனா ஏதாவது பேசுவான், எதுக்கும் வீடியோ எடுத்துக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் அந்த அரசியல்வாதிகளை பார்த்து மக்கள் திருந்த வேண்டும், மக்கள் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும், அப்படிதான் அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க. அவரை பின்பற்றவே கூடாது, அவரை பின்பற்றினால் இது போன்ற விளைவுகள் ஏற்படும் என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இது போன்ற சமயத்தில் தேர்தல் களத்தில் மக்கள் சரியானத்துடைய வேட்பாளர் தேர்வு செய்வதற்கு இதுல இருந்து என்ன தெரியுது? இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்தி தாயா ஒவ்வொரு 5 வருஷத்தையும் வீணாக்குறீங்க. இந்த பேரரசு சர்க்கார் வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. அவர் கேள்வி கேட்கும் போது பேரரசு சட்ட ஒரு சிறப்பு என்னன்னா, அவர் எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, தப்புனா தப்புன்னு ஒத்துக்குவாரு. அரசியல்வாதிகளுக்கு அவளை சுமந்து கொண்டு அவளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு ஒரு பத்திரிகையாளர் இருக்க கூடாது. பேரரசு சாட்ட பல வருஷம் சொன்ன நீட்டை பத்தி சொன்னேன் இல்லப்பா அப்படின்னு தப்பு பண்ணிட்டாரு, பல தப்புக்கு ஒத்துட்டார் வெளிப்படையா. இப்படிதான் ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டும், தான் கட்சின்னு சொல்லிட்டு மண்டு கட்ட கூடாது. ₹50,000-60,000 அந்த அமர் பிரசாத் ரெட்டி அடைக்கலம் கொடுத்து அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 600 கோடி-700 கோடி அண்ணாமலைக்கு வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டா அந்த அமர் பிரசாத் ரெட்டி. நீதான்டா என் உண்மையான சிஷ்ய, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். என்ன படி வெற்றியோட திரும்ப காவேரி தண்ணீர தமிழ்நாட்டுக்கு விடாதன்னு பேசுன நம்பர் ஒன் லக்காடி யாரான்னு கேட்டா, ஓ இவன் தானா? ஒரு உதவாத பிழுக்கா பையன், தெருவுல ஒரு பொம்பரம் விடுற ஒரு பிழுக்கா பையன். மாப்பிள்ள, இந்த 3 வேளை சோத்துக்கும் கொப்பம் பேசுற பேச்சு ரொம்ப கேவலமா இருக்குப்பா. அண்ணாமலை பத்தி எல்லாம் மேடையில நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து சொன்ன போது வருத்தமா இருக்குது. அட கன்றாவிய, அரசியல பச்சா நீ பிழக்கா போய் அரசியல், எனக்கு இருக்கிற சீனாரிட்டி கூட உனக்கு பாலிடிக்ஸ்ல கிடையாது. எனக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன், மகராசி நல்லா இருக்கணும். பொய்யா பேசுறான் சார் மேடையில, தமிழ் 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 தமிழ நான் தான் பாதுகாக்க போறேன், தமிழ நான் தான் பாதுகாக்க போறேன். இப்ப நீ போலீஸ் கூட கிடையாது, உனக்கு எந்த வருமானம் கிடையாது, உனக்கு இந்த 3 லட்ச ரூபா வாட்ச் எங்க வந்துச்சு? உன்னோட ரஃபேல் வாட்சுக்கான
பில்ல காட்ட சொன்னா இப்ப வரைக்கும் உன்னால பில் காட்ட முடியல. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கேட்டா, நான் தேசபக்தி உள்ளவன், நான் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் பில்லு காட்டுவேன். அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவேன்? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். ஆனா உன்னோட நிலைமை என்ன தெரியுமா? இந்த வடிவேல் மாதிரிதான், உன்னால பில்லே காட்ட முடியாது நம்மள. ஸ்டார்ட் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.